إن الله يحب العطاسة ويكره التخاذل، فإذا عطس أحدكم وحمد الله تعالى كان حقا على كل مسلم سمعه أن يقول له ارحمك الله كما ورد في الحديث لله وكما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான பெரியவர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு செயல் இருக்கிறது, அதே நேரத்தில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இன்னொரு செயலும் இருக்கிறது. இந்த இரண்டுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இரண்டு செயல். அது என்ன? பிடித்தமான செயலை எப்படி நாம் அணுக வேண்டும்? அல்லாஹ்வுக்கு வெறுக்கக்கூடிய அந்த செயலை எப்படி நாம் அணுக வேண்டும் என்ற தகவலை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸத் சையத்னா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரியில 51வது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்காக யுஹிப்புல் உத்தாஸ தும்மலை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அச்சு தும்மல் போன்ற அந்த தும்மலை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். வயக்கிறாகும் தசாவுக, அதே நேரத்தில் கொட்டாவியை அல்லாஹ் வெறுக்கின்றான். அல்லாஹ் தும்மலை பிரியப்படுகின்றான், கொட்டாவியை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டுக்கும் உண்டான வழிமுறையை நமக்கு வகுத்து தருகின்றார்கள். ஃபைதா அத்தச அஹதுக்கும், உங்களில் யாராவது ஒருவர் தும்மல் போட்டால், வஹமித அல்லாஹு தஆலா, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை நீங்கள் புகழுங்கள். தும்மல் போடுறோம், தும்மல் போடும் பொழுது அந்த ஸ்பாட்லேயே அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லு நம்மளுடைய நாவில் வந்தது. அச்சு தும்மல் போடுறோமா, போடும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இதான் எல்லாருமே புகழ்ந்தது. ஹதீஸ்களிலேயும் இந்த வாசகம் தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. சரி, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லிட்டோம். கான ஹக்கன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமான அடியாரின் மீது கடமையாக ஆகிவிட்டது. சமியஹு, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லை கேட்டவுடன் ஐ யகூலலஹு, அவருக்கு இவர் பதில் கொடுப்பது கடமையாக ஆகிவிட்டது. எப்படி பதில் கொடுக்க வேண்டும்? இர்ஹம்கல்லாஹ் என்ற பதிலை அவர் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்பது எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு. இர்ஹம்குல்லாஹ் என்பது இவருக்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக, ரஹமத் செய்வாயாக என்பது அதனுடைய பொருள். இது தும்மல் போட்டால் இந்த வழிமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. அடுத்து வஅம்மத் தஸாவுத், கொட்டாவியாகிறது, ஃபைன்னமாஹுவ மின ஷைத்தான், நிச்சயமாக அது ஷைத்தானுடைய தூண்டுதலின் வழியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வெளிப்படுகிறது. கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய தூண்டுதல். ஃபைதா தசாவதாஹதுக்கும், உங்களில் ஒருவர் யாராவது ஒருவர் கொட்டாவி விட்டால், ஃபல் எருத்தஹு மஸ்ததாஹ, முடிந்த அளவிற்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். சரதாரசு சொல்கிறாங்க, முடிந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஃபைன்ன அஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர் இதா தசாவப, நீங்கள் கொட்டாவி விடும் பொழுது, லஹிக்க மின்ஹு அஷ்ஷைத்தான், உங்களை பார்த்து ஷைத்தான் சிரிக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள். அப்போ கொட்டாவி விடும் பொழுது முடிந்த அளவிற்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணது, கட்டுப்படுத்தது. கட்டுப்படுத்திய நாம் தும்மலுக்கு அருகந்தில் இல்லாத சொன்னோம்,
சொன்னோமா இல்லையா, இந்த கொட்டாவிக்கு என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். ஏன்னா நம்மளை பார்த்து யார் சிரிக்கிறான், ஷைத்தான் சிரிக்கிறான். நம்மளை பார்த்து ஷைத்தான் சிரிக்கின்றான், அவனுடைய தூண்டுதல் அல்லவா. ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுட்டு நம்ம செய்யும் பொழுது உட்காந்து கும்மலாக சிரிக்கிறது, அந்த வேலையை அவன் பண்ணுறான் அப்படிங்கிறத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து சில செய்திகள் நமக்கு பாடமாக கிடைக்கப்பெறுகிறது. முதலாவதாக, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவன் கொடுத்த அந்த நியமத், இந்த உடல் அமைப்புகள் எல்லாமே அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைத்தது. அவன் தான் நமக்கு வடிவமைத்து செம்மையாக செழிப்பாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய உடல்களில் செயல்படக்கூடிய அனைத்துமே ஒவ்வொரு விதத்திலே மற்றொரு உறுப்பை அது சரி செய்யக்கூடியதாக இருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அல்லாஹ் கொடுத்த இந்த உடல் சுபஹானல்லாஹ், நமக்கு ஆயுள் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இந்த தும்மல் போடும்போது மட்டும்தான் உடல் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடல் ஒரு சில நொடி பொழுது, தும்மல் அவ்வளோதானே, ரொம்பலாம் இல்லையே, அச்சம் தும்மல் போடுறோமா, அந்த ஒரு சில நொடி பொழுது மட்டும் அனைத்துமே நிற்கிறாங்க. தும்மலுடைய ஸ்பீடு வந்து 160ங்கிறாங்க ஆயுள், தும்மல் ஸ்பீடு 160. அல்லாஹ் நினைத்தால் அந்த தும்மலோட முடிச்சதுனால, ஒரு தும்மலோட அல்லாஹ் நினைச்சா அதோட முடிச்சு கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், கபரோட போய் வச்சிடலாம். ஆனா அந்த தும்மல் போட்ட பின்னாடி, அந்த 160 ஸ்பீட்ல அந்த தும்மல் வந்த பின்னாடி, அதற்கு பின்னால் உடல்ல உள்ள எல்லாமே நின்றுட்டு மறுபடியும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நல்லா கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் அல்ஹம்து லில்லாஹ். நம்ம சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய உயிரையும் உடலையும் நிப்பாட்டி வைத்து மீண்டும் எனக்கு திருப்பி கொடுத்தாயே, அப்படிப்பட்டவரப்பே உனக்கே இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்ஹம்துலில்லாஹ் காட்டான் போடணும் இல்லையா. அப்போ அந்த தும்மல் போடும் பொழுது என்ன செய்யணும், நம்மளுடைய இரு கரத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கச்சிப்போ ஏதாவது வச்சு என்ன செய்யணும்னு, நம்ம அந்த தும்மலை நமக்குள்ளேயே அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், ரெண்டுக்குமே கண்ட்ரோல் பண்ணணும். அதே போன்று கொட்டாவி என்பது பல்வேறு ஹதீஸ்களை நமக்கு வருது, ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல் மட்டுமல்லாமல் கொட்டாவி விட்டதற்கு பிறகு ஒரு விதமான நீர் ஒன்று சுரக்கும், நம்ம வாயில் ஒரு நீர் சுரக்கும், அதை பௌரு ஷைத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்படின்னா ஷைத்தானுடைய சிறுநீர், ஷைத்தான் வந்து என்ன செய்யறான்னா சிறுநீர் கழிக்கின்றான் என்பதாகவும் தான் வருகிறது இல்லையா. அப்போ அந்த அடிப்படையில் அவரும் இல்லாத ஷைத்தான் பதியும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிறுநீருக்கு அது மருந்தாகவும், ஷைத்தானுக்கு அது ஷைத்தானை அடித்து வளர்க்கக்கூடிய ஆயுதமாகவும் இந்த அவுது பில்லாஹி மின ஷைத்தான் உதயம் என்பது இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லி தருவார். இந்த தும்மல் சாதாரண தும்மல் தானே என்பதாக நான் ஒரு புறம் விட்டு விட்டு போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம் அப்படின்னா வேற ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மல் போட்டதற்கு பிறகு நீங்கள் சொன்னதற்கு பிறகு அருகாமையில் உள்ளவர் இரஹமத்துல்லாஹ் என்பதாக சொல்ல வேண்டும். இரஹமத்துல்லாஹ் என்பதை நீங்கள் கேட்டதற்கு பிறகு யஹ்தீக்குல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலகும் என்ற அடுத்த துஆவை தும்மல் போட்டவர் சொல்ல வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று அவர் துஆ செய்தது, உடனே அல்லாஹ் ஜல்லஷானுக்கான உங்களுக்கு நேர்மொழியை காட்டுவானாக, எல்லா காரியங்களையும் இணக்கமாக ஆக்கி வைப்பானாக, இந்த துவாவை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய குடும்பங்களுக்கு, மற்றவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, அனைவர்களுக்கும் இந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டும். சிறு குழந்தைகள் தும்மல் போடும் பொழுது அருகாமையில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். ஒரு 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை தும்மல் போடும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு அப்படின்னு ஒரு 10 தடவை நீங்கள் சொல்லியிருக்கேன். 11வது தடவை நீங்கள் மறந்தாலும் அவனாக தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ்பா. ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுவிடும் போது ஃபேண்டையோ அதை டவுசரையோ மாட்டும்பொழுது பிஸ்மில்லா சொல்லு அப்படின்னு சொல்லணும். பக்கத்தில் இருந்து 4 வயசு கையை கேஜிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, ஒரு டவுசரை போட்டு யூனிஃபார்ம் மாட்டும்போது மாட்டுறதுக்கு முன்னாடி, காலை ஓட்டுறதுக்கு முன்னாடி சொல்ல சொல்லணும், பிஸ்மில்லா சொல்லுமா அப்படின்னு, பிஸ்மில்லா இருமானதாக அப்புறம் போட்டு சட்டையை போடுறது பிஸ்மில்லா சொல்லு பிஸ்மில்லா இருமானதாக. 20 தடவை நீங்கள் யூனிஃபார்ம் இப்படி மாட்டிக்கிட்டு பாருங்கள், 21வது தடவை நீங்கள் பார்த்தாலும் அதான் பிஸ்மில்லா மாறுறீங்களே அப்படின்னு
பிஸ்மில்லா மறந்துட்டே நீங்க அப்படிமா. குழந்தை அற்புதமான பருவம், அந்த பருவத்தில் நாம் எப்படி வளைத்து கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அது வளர்ந்து மரமாக அழகான இனிப்புள்ள பழங்களை நமக்கு தரும். நம்ம ஆரம்பத்திலே கசப்பான முறையில் அதை வளர்த்தினோம் அப்படின்னா வளர்ந்து அது நமக்கு கனியாக தராது, அது ஒரு கசப்பான ஒரு பழத்தை தான் நமக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது வெளியில் வேறு வந்திருக்கு, அந்த குழந்தைய வீட்டில் ஷூ மாற்றும் பொழுது வெளியில் வரும் பொழுது பிஸ்மில்லாய் பழக்கத்தாளல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் சொல்லணும். இப்படி சொல்லி 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 ஒரு 20-30 தடவை ஒரு மாதம் இப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மறந்தால் நாம் வெளியில் வரும்போது பிஸ்மில்லாய் பழக்கத்தாளல்லான்னு சொல்லி போகிறோம் இல்லையா. இப்போ சொல்ல வரும் செய்தி என்ன அப்படின்னா சின்ன சின்ன துவா தானே, சின்ன சின்ன திக்கிறது தானே அப்படிங்கிறத புறத்தள்ளி விட்டு அசால்ட்டாக நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு அவ்வப்போது அந்தந்த விஷயங்களை அந்தந்த திக்கிறகளை நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும் அப்படின்ட்டா அது சாலிகான பிள்ளையாக வளரும் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு இந்த ஹதீசு வழியாக பெற முடிகிறது. அப்போ தும்மலிடக்கூடிய அந்த தருணத்தில் இது போன்ற திக்கிறகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறேன். சகையான அல்லாஹுவின் நன்மையார்களே, எல்லாமே அல்லாஹுவினுடைய ஞாபத்து தான். அந்த ஞாபத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினோம் என்றால் சாலிகான அடியாராக பக்கா மூமினாக வருவோம் என்பதில் இருவேறு கருத்துக்கு மாற்றமில்லை. எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய நியத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பேணி நடக்கக்கூடிய உன்னத உம்மத்தாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க முடிவானாக. வாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்